அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பிலிருந்து இன்றைக்கி அதாவது 24/8/2022 இன்றைக்கி ஒரு தகவல் பத்திரிகை செய்துகிட்ருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த இதில் என்ன செய்யிருக்காங்கன்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு வந்து டவுன்லோட், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு வந்து நம்ம ஏற்று செய்திருந்தாங்க இல்லையா, அதை வந்து 24/8/20 வரைக்கும் செய்திருந்தாங்க. இப்போ வந்து சர்வர் ப்ராப்ளம், அதாவது தொழில்நுட்ப காரணங்களால் 28/8/2025 வாய்ப்பளிக்க முடிஞ்சிருக்காங்க. அது என்ன முகவரில் ஏற்றணுங்கிறது பின்ன அறிவிக்கப்பட வச்சுருக்காங்க. அதாவது நமக்கு அந்த டிஆர்பி ரிசல்ட் வந்து இன்னும் தள்ளி போகும், இதனால் அப்படி தான் தெரியுது. ஆசிரியர் தேர்வு வாரியம் முதுகலை பட்டாசு ஒட்டக்குழு நிலை 1, காணிப்பேற்ற நிலை 1/3, 2020/21 பத்திரிகை செய்தி. 2020/21 முதுகலை பட்டாசு ஒட்டக்குழு நிலை 1, காணிப்பேற்ற நிலை 1/3 அறிவிக்கை என் 1/2021 ஆசிரியர் தேர்வு வரைத்தால் 9/9/2021 தொடர்ந்து 12/2021 முதல் 20/2/2022 வரை கனிவழி தேர்வுகள் சிபிடி நடத்தப்பட்டு தேர்வு முடிவுகள் 4/7/2022 இவ்வாரியத்தால் வெளியிடப்பட்டன. கல்வித்தொகுதிகளை தமிழ் வழி வேண்டுவதற்கான தமிழ் வழி சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய இவ்வாரி இணையதளத்தில் 24/8/2022 முதல் 27/8/2022 வாய்ப்பு அளிக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப காரணங்களால் சான்றிதழ் பதிவேற்றம் செய்வதற்கான வாய்ப்பு இவ்வாறு இணையதளத்தில் 26/8/2022 முதல் 30/8/2022 பிற்பகல் 5 மணி வரை வாய்ப்பு அளிக்கப்படும். உரிய இணையதள முகவரி குறித்து ஆசிரியர் தேர்வு அடைவதற்கு அறிவிக்கப்படும். 4/28 தலைவர். நன்றி, வணக்கம். இதான் இந்த வீடியோ செய்யிருக்காங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு நம்ம வந்து ஏற்றுறதுக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த டிஆர்பியில் வந்திருக்கு இன்றைக்கி அப்டேட்டு. இந்த மாதிரி அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, டிஆர்பி உள்ள அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா, பழனியர் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.